ஹே காய்ஸ் அலாம் வலைக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு முஷர்ஸ் ஃபிளாக்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஒரு லாங் வீடியோ போட்டால் ரொம்ப நாளாச்சு ஷார்ட்ஸாக தான் இருக்கிட்டு இருக்கேன் டேஸ்லாம் கொஞ்சம் பிஸி ஷெட்யூலாக போனதுனால என்னால் லாங் வீடியோ கேப்சர் பண்ண முடியல பட் ஷார்ட்ஸ் உங்களுக்காக நான் வந்துட்டு போட்டுட்டு தான் இருந்தேன் ஸோ ஷார்ட்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க நாங்கள் சென்னை தான் போயிருந்தோம் ஸோ நாங்கள் சென்னை போயிட்டு ரிட்டர்ன் எல்லாம் வந்தாச்சு பட் போகிற டேஸ் அங்கே என்ன பண்ணோம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் இந்த ஃபுல் வீடியோவில் காட்டியிருக்கேன் ஸோ அன்னைக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு கேட் எங்கள் வீட்டுக்குள்ளே வந்துருச்சு ஒரு சின்ன ஒரு கேட் ஸோ அது பார்த்தீங்கன்னா ருசேனா கூட வந்துட்டு ஒரே விளையாட்டு விளையாடிட்டு இருந்துச்சு மேடம்க்கு வந்துட்டு அவங்க வாப்பா மாதிரி இந்த மாதிரி கூடலாம் விளையாட ரொம்ப பிடிக்கும் தென் அது முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் போல் சுண்டல் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ சுண்டலை சாப்பிட்டுட்டு ருசேனாவுக்கு நைட்டை ஒரு ஓட்ஸ் கஞ்சி போட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்ஸ் வந்துட்டு மிக்சியில் லைட்டாக பவுடர் பண்ணி அதுக்கப்புறம் கஞ்சா காய்ச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிகாஸ் அது வந்துட்டு கொஞ்சம் ஓட்ஸ் முழுசு முழுசாக இருக்கிறது ருசேனா சாப்பிட மாட்டேன் அதனால ஸோ எங்களுக்கு பஸ் பார்த்திங்கன்னா சம்வாட் லெவன் ஓ கிளாக் அதனால் கொஞ்சம் முன்னாடியே எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு இருந்தோம் ஸோ சைட் பையில் பார்த்தீங்கன்னா கஞ்சி ஆகுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தேங்காய் சட்னி பண்ணி தளித்து ஊற்றி வச்சிருந்தேன் ஸோ ரிசைன் ஓட்ஸ் கஞ்சியும் பண்ணி முடிச்சாச்சு தென் பேக்கிங் வேலை தான் இருந்தது ஸோ அதை நான் பாதி மத்தியானமே முடிச்சிட்டேன் ஸோ ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் எல்லாத்தையுமே நம்ம ஓரமாக எடுத்து வச்சுருக்கோம் பேக் பேக்கில் பார்த்திங்கன்னா ருசேனாக்கு கொஞ்சமாக சாக்லேட்ஸ் அப்புறம் ஹாட் வாட்டர் மாவு அண்ட் சீனி பிகாஸ் பசும்பால் வீணாக போயிடும் ரொம்ப லாங் ட்ரிப் அப்படிங்கிறதுனால மாவு கரைச்சி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தென் நைட்டுக்கு டின்னர் வந்து இட்லி சட்னி சாப்பிட்டுட்டு எங்களுக்கு அதுவே கரெக்டாக இருந்தது ஸோ நான் இந்த ஒரு அபாயம் தான் சூஸ் பண்ணியிருந்தேன் ஓகே நம்ம வந்துட்டு இது போடுவோம் அப்படின்னு தோணுச்சு ஸோ அதோடு நான் அதை சூஸ் பண்ணிக்கிட்டேன் ஸோ ஒரு லாங் ட்ரிப் போகிறதுனால ஷூ வேர் பண்ணால் பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷூ தான் நான் வேர் பண்ணிக்கிட்டேன் இந்த ஷூ வந்துட்டு நான் துபாயிலேருந்து வரப்போ வாங்கிட்டு வந்தது கைண்ட் ஆஃப் ஃபேவரட்னும் சொல்லலாம் ஸோ அதெல்லாம் போட்டு முடித்ததுக்கப்புறம் லைக் நம்ம ரெடி ஆகியாச்சு அடுத்தது நம்ம பஸ்க்கு போகிறதான் ஸோ இங்கேருந்து ஆட்டோவில் போய் பிடிச்சிட்டு அப்புறம் நேராக பஸ்ஸில் ஏறிக்கலாம் அப்படின்னு தான் பிளானை ஸோ எல்லாருமே கிளம்பியாச்சு எல்லாம் கிளம்பி ஆட்டோக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அண்ட் ஆட்டோவுமே வந்துருந்தாங்க பஸ் டைமிங் சொன்னதுக்கும் கொஞ்சம் முன்னாடியே போனதுனால கொஞ்சம் நேரம் நிற்கிற மாதிரி இருந்தது ஸோ ருசேனா பார்த்தீங்கன்னா அந்த ட்ராலி மேலே வந்துட்டு உட்கார வச்சோன்னா மேடம் உட்காந்து ரைம்ஸ் பார்த்துட்டு உட்காந்துருந்தாங்க நல்ல யூஸ்ஃபுல்லாக இருந்தது இந்த மாதிரி அவளை உட்கார வச்சு உட்கார சந்தது பிகாஸ் மெயின் ரோடாக இருக்கிறதுனால தென் நம்மளோட பஸ்ஸும் வந்துருச்சு திங்ஸ்லாம் எல்லாத்தையுமே நம்ம ஏற்றிட்டு நம்ம ட்ராவலாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு இடையில ரெஸ்ட் ரெஸ்ட்ரூம் போகிறதுக்கு டீ பிஸ்கெட் இந்த மாதிரிலாம் குடிக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு வந்துட்டு ஸ்டாப் பண்ண நாங்கள் சும்மா தான் சென்னை வந்துட்டு பிளான் போட்டிருந்தோம் பிகாஸ் போன வருஷம் போனது ஸோ ஓகே நம்ம இந்த வருஷம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிகாஸ் என்னோட சிஸ்டர் அங்கே இருக்காங்க கசின் சிஸ்டர் நாங்கள் ஒரு அஞ்சே முக்கால் அந்த மாதிரிலாம் சென்னை ரீச் ஆயாச்சு ஸோனா சன் ரைஸ் ஆகுறது வந்துட்டு ரொம்ப அமேசிங்காக இருந்தது ரொம்ப சூப்பராக தென் அதுக்கப்புறம் கொஞ்சம் தூக்கத்தை போட்டு கொஞ்சம் ஒரு டைம் எடுத்து ஒரு லெவன் ஓ கிளாக் அந்த மாதிரி கிட்டக்க நாங்கள் வெளியே போகலாம் அப்படின்னு பிளான் போட்டிருந்தோம் ஸோ நாங்கள் வந்துட்டு நான் ஆக்சுவலி டீ நகர்லாம் போனதே கிடையாது ஸோ நாங்கள் வந்துட்டு இந்த தடவை டீ நகர் போகலாம் அப்படின்னு பிளான் போட்டிருந்தோம் ஸோ அதுக்கு தான் நாங்கள் கிளம்பியிருந்தோம் ஸோ நம்ம வந்துட்டு கெட் ரெடி வித்மி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன் பார்த்துருப்பீங்க ஸோ நான் வந்துட்டு ரெடி ஆகிட்டு இருந்தேன் ஸோ அந்த பவுச்சுக்குள்ளே எல்லா மேக்கப்பையும் போட்டு வச்சுக்கிட்டேன் எல்லா மேக்கப் இந்த சென்ஸ் என்னோடய ஐநேனர் மஸ்காரா அண்ட் என்னோடய கன்சீலர் இது மூணு தான் நான் அதிகமாக வேர் பண்ணுவேன் அண்ட் லிப்ஸ்டிக்கஸ் அதுக்கப்புறம் ஸ்கின் கேரில் லிப் பாம் அண்ட் மாய்ச்சரைசர் அதுக்கப்புறம் ஆச்சு பார்த்திங்கன்னா தோசை பண்ணியிருந்தாங்க தோசை சாப்பிட்டுட்டு டிவி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் பேக் பேக்கில் தேவையான திங்ஸ்லாம் எடுத்து வச்சு பிகாஸ் டீநகர் போகிறதுனால அங்கே போய்ட்டு ரோஜை நான் வந்து க்ரௌடில் என்ன பண்ண முடியும்னு தெரியாது பிகாஸ் நான் டீ நகர் பார்த்ததில்லை பட் க்ரௌவுட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டேன் அதனால் ஸோ வீட்லேயுமே அதுக்கு தகுந்த மாதிரி தயாராக எடுத்து வச்சுக்க சொன்னாங்க ஸோ நம்ம ரெடி ஆகிட்டு இருந்தோம் ஸோ யாரெலாம் இந்த மாதிரி டி நகர் இந்த மாதிரிலாம் போனதில்லை ஆக்சுவலி சென்னையில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக எந்த இடமே எனக்கு தெரியாது நாங்கள் வந்து பெருசாக சென்னை போனது மீன்ஸ் லைக் ஏர்போர்ட் இறங்கி நேராக ஊருக்கு வருது இந்த மாதிரி தான் ஓடிட்டுருக்குமே தவிர்த்து பெருசாக சென்னை பற்றி எதுவுமே தெரியாது ஸோ டி நகர் போனப்போ எனக்கு வந்துட்டு நல்ல அண்ட் சென்னையுமே எனக்கு இப்போ பார்க்குறப்போ ஒரு நல்ல ஃபீல் தான் கொடுத்துச்சு நல்ல அப்டேட்டடாக இருந்தது நம்ம ஊரை பார்த்துட்டு நம்ம ஊர் ஆக்சுவலி வந்துட்டு ரொம்ப சைலண்ட்டாக ரொம்ப அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் பட் சென்னை வந்துட்டு ரஷ் பொல்யூஷன் அந்த மாதிரி இருந்தாலும் அப்டேட்டடாக இருந்தது நிறையா பிரிட்ஜு அது இதெல்லாம் பார்க்குறப்போ எனக்கு வந்துட்டு பரவாயில்லையே அப்படின்னு தோணுச்சு ஸோ நான் கேப் பிடிச்சி நாங்கள் போத்தீஸ் போய் இறங்கிருந்தோம் ஸோ டி நகரில் பார்த்தீங்கன்னா போத்தீஸ் சென்னை சில்க்ஸ் சரவணா ஸ்டோர்ஸ் இதெல்லாம் இருக்குல்ல ஸோ ஓகே நம்ம ஒரு ஒரு கடையாக சும்மா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிட்டில் பிட் ஆஃப் பர்ச்சேஸும் நாங்கள் பண்ணிட்டு வந்தோம் ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட் போத்தி ஸ்கூலில் போயிட்டு அப்படியே போயிட்டு இருக்கக்குள்ளே நிறைய குர்த்தீஸ் தான் ஃப்ரெண்ட்ல வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் போயிட்டே இருக்கக்குள்ளே லெஹங்கா செக்ஷன் பார்க்குறப்போ லெஹங்காஸ் நல்லா இருந்தது அதோட சும்மா வந்துட்டு பார்க்குறப்போ பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதனால நாங்களுமே வந்துட்டு லெஹங்காலாம் அப்படியே சும்மா பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கக்குள்ளே நல்ல நல்ல லெஹங்காஸ் இருக்கக்குள்ளே போட்டு பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்குறோம் சும்மா அவங்களே நம்மளுக்கு போட்டு விட்டாங்க லைட்டாமே லாப்பில் ஸோ நல்லா இருந்தது பார்க்குறதுக்கே என்னடா நான் போட்டிருக்காலே வாங்க போகிறாலான்னு பார்த்துறாதீங்க பிகாஸ் ஆல்ரெடி வாங்கினதெல்லாம் அது அப்படியே கிடக்கு அதனால் இந்த மாதிரி நான் செக்ஷனுக்கு சும்மா போய் பார்ப்பனையை தவிர்த்து வாங்குறதே கிடையாது அது மாதிரி தான் ஸாரீஸுமே ஸாரீஸ் வந்துட்டு சும்மா டிஷ்யூவில் வந்துட்டு நியூ கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருந்தாங்க ஸோ வந்துட்டு அக்கா என்னோடய மதுரன்லவா எல்லோருமே வந்துட்டு பார்த்துட்டு இருந்தாங்க ஸாரீஸ் ஸோ ஸாரீஸ் கலெக்ஷன்ஸுமே போத்தீஸில் ஆக்சுவலி இருந்தது கம்பேரிட்டிவ்லி சரவணா ஸ்டோர்ஸ் மற்ற மற்ற ஷாப்ஸ்கெலாம் போனதுக்கு தான் எங்களுக்கு கலெக்ஷன்ஸ் ரொம்ப பிடிச்சது து <pid atheist vapouroso> <hayanguji indizibr Slow -free windows> ஆச்சு நான் அனைப்பே ஸோ நான் காட்டியிருக்க இவ்வளோ சாரீஸில் உங்களுக்கு எந்த சாரீஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் போடுங்க அண்ட் யாராச்சும் நியூ பிரைடு இருந்தால் வந்துட்டு சென்னை கிளம்பி போத்தீஸ்க்கு போங்க லைக் நல்ல நல்ல கலெக்ஷன்ஸ் இருக்குது போய் பாருங்கள் அண்ட் தொட்டு பார்த்தப்போ பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வைஸ்மே ரொம்ப சூப்பராக இருந்தது ஆனால் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப எக்கச்சக்கமாக இருந்தது ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த கல்யாண வைப் அந்த மாதிரி டைமில் போடுற மாதிரி ஒரு சாரீஸ் தான் பட் வந்துட்டு எப்படி சொல்கிறது வேறு லெவலில் இருந்தது எல்லா கலெக்ஷன்ஸ் கலர்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் லைட்டாக பசிச்சிருச்சு நாங்கள் வந்துட்டு சும்மா போயிட்டு ஒரு டீ குடிச்சிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போத்தி டாப்பில் வந்துட்டு கேண்டீன் இருந்தது ஸோ அங்கே போயிட்டு பார்த்தா நிறைய டெசர்ட் ஐட்டம்ஸ்லாம் இருந்தது ருசினா டோனட் டோனட் கேட்டு டோனட் வாங்கி சாப்பிட்டா நாங்களாம் வந்துட்டு கட்லட் டீ அப்படின்னு சொல்லிட்டு குடித்தோம் ஸோ போத்தீஸ்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியவே அவ்வளோ குட்டி குட்டி ட்ரெஸ் கடை வந்துட்டு வாசலே போட்டு வச்சுருந்தாங்க அண்ட் நிறைய ஷாப்ஸ் அப்படி இப்படின்னு இருந்தது ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு இன்னொன்று ஒரு கடை போயிருந்தோம் ஸோ அந்த கடை பேர் எனக்கு மறந்துருச்சு ஸோ அந்த கடைக்குள்ளே போய் பார்க்குறப்போ அந்தளவு எங்களுக்கு பெருசாக இந்த ஒரு கலெக்ஷனும் பிடிக்கல அதனால் நாங்கள் ரிட்டன் வந்தாச்சு ஷாப் எனக்கு ஷாப்பே மறந்துருச்சு ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சது ஒரு நாலு மூணு ஷாப் அதை நான் பேரை சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்துலேயே சரவணா ஸ்டோர்ஸ் இருந்தது அங்கே போயிட்டு சும்மா இன்னொன்று ஒரு லுக் பார்த்தோம் எனக்கான ட்ரெஸ் லைக் எனக்கு போடுற மாதிரி உள்ள கேர்ள்ஸ்குள்ள ட்ரெஸ் அந்த மாதிரி சாரீஸ் அந்த மாதிரிலாம் நாங்கள் பார்த்தோம் சரவணா ஸ்டோர்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா அவுட்டர் லுக்லாம் ரொம்ப சூப்பராக பெருசாக வச்சுருந்தாங்க அண்ட் உள்ளேயுமே பார்த்தீங்கன்னா அந்த சாரீஸ் பார்க்குறதுக்கு நான் ஃபுல்லாக சேர் போட்டு வச்சுருந்தாங்க எல்லாமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுருந்தாங்க நல்லா இருந்தது அண்ட் இங்கேயுமே வந்துட்டு குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லை இங்கேயுமே கலெக்ஷன்ஸ் நல்லா இருந்தது தான் ஸோ பெரிய ஒரு கல்யாணம் பர்ச்சேஸ்னால் இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் நாங்கள் சும்மா போனதுனால சும்மா வந்துட்டு ஒன்று ரெண்டு பண்ணிவிட்டு நாங்கள் ரிட்டர்ன் வந்தாச்சு ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹாஃப் சாரீ எல்லாமே நல்லா வச்சுருந்தாங்க ஆக்சுவலி போத்தீஸ்லாம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்லா இருந்தது அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் ஹேங்கரில் மாட்டி வச்சுருக்காங்க கவுன் ஐட்டம்ஸ் எல்லாமே பட் வந்துட்டு இதெல்லாம் சீமாட்டியோட கம்பேர் பண்ணுறப்போ எனக்கு சீமாட்டியுமே பெஸ்ட் அப்படின்னு தோணுச்சு பிகாஸ் சீமாட்டியில் உள்ள ஒரு சில ட்ரெஸ்ஸஸ்லாம் ரொம்ப குவாலிட்டியாக ப்ரைஸ் ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும் பட் இங்கே வந்துட்டு ஒரு சில குவாலிட்டி லெஸ் உள்ள ட்ரெஸ்ஸுமே கொஞ்சம் ஜாஸ்தி ப்ரைஸ் இருந்துச்சோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு என்னோட பர்சனல் ஒப்பீனியன் லைக் சீமாட்டி மகாராஜா நம்ம ஊரில் உள்ள ஷாப்லாம் வந்துட்டு நல்ல குவாலிட்டி வித் அஃபோர்டபுள் ப்ரைஸில் வச்சுருக்காங்களோ அப்படின்னு தோணுச்சு எனக்கு அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு சாரீஸ் ீஸ் வந்துட்டு நார்மல் சாரீஸ் அப்படியே இப்போ பார்டர்லாம் ரொம்ப நல்லா இருந்தது சுற்றுறதே தான் அங்கே ரொம்ப பெரிய வேலையாக இருந்தது நடக்கிறது தான் ஜாஸ்தியாக இருந்தது இந்த நடக்கிற டயரில் ஒரு ஜூஸ் வாங்கி குடிச்சுட்டு சும்மா அந்த டேவை அப்படியே முடிச்சாச்சு நாங்கள் ரிட்டன் வீட்டுக்கு வந்தாச்சு வந்துட்டு எங்களோட ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கெலாம் போனோம் ஸோ அங்கே வந்துட்டு மொட்ட மாடியிலிருந்து நின்று பார்க்குறப்போ ஃப்ளைட் வந்துட்டு ரொம்ப பக்கத்துலேயே பறந்துச்சு ஸோ பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது நைட் போல் என்னோடய நெஃப்யூஸ் என்னோட அக்கா பையனை ரெண்டு பேரையும் அழைச்சிக்கிட்டு சும்மா பக்கத்தில் அவங்க வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா டாமினோஸ் ஜூடியோ ட்ரெண்ட்ஸ் பானிபூரி ஷாப்ஸ் சூப்பர் மார்க்கெட்ஸ் அப்படின்னு எல்லாமே இருக்கும் பானிபூரி எனக்கு சாப்பிடணுன்னு ரொம்ப ஆசை வந்துருச்சு அதனால் ஓகே நம்ம போய் பானிபூரி சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா பையனை தான் அழைச்சிட்டு நாங்கள் போயிருந்தோம் ஸோ பானிபூரிலாம் சாப்பிட்டுட்டு அந்த ஷாட்ஸை நீங்கள் வந்துட்டு நேற்றே பார்த்துருப்பீங்க ஸோ எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்க்கு கீழே இருக்குது அப்பார்ட்மெண்ட்டு கீழே ஸோ மண்ணில் போட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அந்த பார்க் நாங்கள் வந்துட்டு ஃபுல்லாக ருசேன் வச்சுட்டு அங்கே விளையாடிட்டு இருந்தோம் ஸோ சூப்பராக வந்து போயிட்டுருந்தது சென்னை டைரிஸ் அண்ட் கிளைமேட்மே பார்த்தீங்கன்னா ரொம்ப சன்னியாகவும் இல்லாமல் ஒரு மாதிரி கிளவுடியாக இருந்திருக்கு பால்கனிலேருந்து உட்காந்து ரசிச்சிட்டு இருந்தேன் ஸோ ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்